ஓம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அப்படிங்கிறது பக்கத்திலே வருது அதாவது வருஷம் முழுவதும் எதிர்நோக்கியுள்ள அந்த தீபாவளி ஒரே நாளில் வந்துட்டு போயிடுது அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு இனிப்பு புத்தாடை அப்படிங்கிற பல்வேறு குதுகலம் இருந்துகிட்ருக்கும் ஆனால் அதை எல்லாவற்றுக்கும் மேலாக வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வந்துட்டு போகிற இந்த தீபாவளி வருடம் முழுவதும் உங்களுக்கு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டோடு வருது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் சில பேர் தெரிஞ்சாலும் அதை வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதுவரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே தீபாவளி அப்படிங்கிறது தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய பாவங்கள் போகுது அப்படிங்கிற விஷயத்தை சூட்சமமாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த தீபாவளி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது அந்த தீபாவளி அன்னைக்கு வெறுமனே தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட உங்களுடைய இல்லத்தில் குத்து வழக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பாகிருக்கும் யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு வற்றாத செல்வம் வேணும் குறையாத செல்வம் வேணும் திரண்ட செல்வம் வேணும் அகண்ட சாம்ராஜ்யம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுடைய அடிமனசில் வந்து அகண்ட சாம்ராஜ்யம் வேணும் அல்லது பூமி யோகம் வேணும் அல்லது கடன் பிரச்சனை தீரணும் அல்லது வந்து நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கூடிய அளவுக்கு வருமானத்தை சேர்க்கணும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து செல்வம் சேருது அப்படிங்கிறத விட அது குறையாத அதாவது குறையாத செல்வம் சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செல்ற அதாவது வற்றாத செல்வம் சேரணுங்கிற இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செல்வந்தர் ஆகிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து செல்வந்தராகவே இருக்கணும் இல்லையா செல்வம் சேருது வருது போகுது அப்படின்னு நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி செல்வம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிற அமைப்பில் தான் வருது இந்த செல்வம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது ஒருத்தர்கிட்ட வரும்பொழுதே செல்வம் அப்படிங்கிற ஒரு கதியோடு தான் ஒரு விதியோடு தான் வருது அப்படிங்கிறது பொதுவான பிரபஞ்ச விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் செல்வம் சொல்லக்கூடிய அந்த செல்வம் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களிடமே தங்கக்கூடிய அதாவது வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய குறையாத சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய குபேர சம்பத்து அபாரமான குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேரர் பூஜை பண்ணணுங்கிற ஒரு பொதுவான விதி எல்லோருக்குமே மேலோட்டமாக தெரியும் ஆனால் அந்த குபேர லட்சுமி பூஜையை எந்த மாதிரி பண்ணணுங்கிற விஷயத்தில் தான் பல்வேறு விதமான மாறுபாடுகள் பல்வேறு விதமான வேறுபாடுகள் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த வகையில் குழப்பமே இல்லாமல் உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய குபேர லட்சுமி வழிபாடு பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் குபேர லட்சுமி வழிபாடு அதாவது திரண்ட செல்வம் கொடுக்கக்கூடிய அபார செல்வத்தை சேர்க்கக்கூடிய லட்சுமி வழிபாடு தீபாவளி அன்னைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே மற்ற நாட்களில் குபேர வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வருஷத்தில் ஒரு நாள் வந்து அதாவது அம்மாவாசையும் தீபாவளியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் வந்து தீபாவளி அன்னைக்கு மாலையில் தீபாவளி காலையில் குளிக்கிறோம் புத்தாடை போட்டுக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் பட்டாசு வெடிக்கிறோம் இனிப்பு கொடுக்குறோம் இனிப்பு சாப்பிட்றோம் ஒருவர்கிட்ட வந்து நம்ம எதிரியாக கூட இனிப்பு கொடுத்து நம்ம நட்பை வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதையெல்லாம் மீறி உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருந்தால்தான் செல்வத்தோடு இருந்தால்தான் செல்ல பிள்ளையாக இருக்க முடியும் நான் நல்லா சொல்கிறேங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு தான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் செல்வத்தோடு இருந்தால்தான் நல்ல பிள்ளையாகவும் செல்ல பிள்ளையாகவும் சமூகத்தில் வளம் வர முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு செல்வம் சேருவதற்கு தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய தீபாவளி அன்னைக்கு வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய குபேர லட்சுமி பூஜை மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளி அதிகாலையில் பிரம்ம முகூரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு அப்பாற்பட்டு அதே தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஈசன் படியெடுக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை ஆறு மணிக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே பேரர் படத்தை வச்சு பொதுவாக வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிற நான்கு திசைகள் இருந்தால் கூட அதற்கு மேலாக வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்குன்னு உபதிசைகள் நான்கு இருந்தால் கூட இந்த எட்டு திசைகளுக்கு மேலாக இந்த வடக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குபேர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால அந்த குபேர பகவான் வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய வடக்கு முகமாக அமர்ந்து வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த குபேர பகவானுடைய படத்தை தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய பூஜையில் வடக்கு முகமாக வச்சு அந்த குபேரர் படத்துக்கு வந்து மல்லிகைப்பூ ஜாதிப்பூ அப்படின்னு வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய வாசனை திரவியம் கிடையாது வாசனை திரவியம் சொல்லக்கூடிய சென்ட் யூஸ் பண்ணுறது சரி வராது அந்த காலத்தில் ஆதி காலத்தில் புஷ்பத்தை மட்டுமே இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அந்த வகையில் மல்லிகைப்பூ ஜாதிப்பூ தாழம்பூ இந்த மாதிரி வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தை வந்து அந்த குபேர பகவானுக்கு படைக்கணும் இதுல முக்கியமான விஷயம் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் நம்ம ஆஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த ஆடவருக்கு எவ்வளவு அதாவது ஆண் மகனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பெண்ணுக்கு செல்வங்கிற ஒரு யோகம் அல்லது அதிர்ஷ்டங்கிற ஒரு யோகம் இருந்தால்தான் ஆணுக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அதாவது மனைவியுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தால்தான் ஆண்களுடைய யோகம் பலிதமாகுங்கிற விஷயத்த நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் என்னதான் தான் குபேர பகவான் வட முகமாக அமர்ந்து உங்களுக்கு வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெறுமனே பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பூவை வச்சு புஷ்பத்தை வச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அந்த வேண்டுதலுக்கு உண்டான வரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குபேரருடைய மனைவியாக கருதப்படுகிற புராண சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சித்திரலேகா என்ற அந்த லட்சுமியை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் நம்ம லட்சுமி அப்படின்னாலே பொதுவாக லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி அஷ்டலட்சுமி கஜலட்சுமிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் இருந்தாலும் குபேர பகவானுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு குபேர சம்பத்து அபாரமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த குபேர பகவானுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய சித்திரலேகா சம்மந்தப்பட்ட படத்தை வந்து நீங்கள் குபேர பகவானுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு வச்சுக்கணும் சித்திரலேகா படம் எனக்கு கிடைக்கல சார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம குபேர பகவானை எம்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக குபேர வழிபாடுக்கு உண்டான பூஜை அல்லது விளக்கேற்றுறது அல்லது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது வந்து ஆண்கள் பண்ணுவதை விட பொதுவாகவே பெண்கள் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்போது இந்த குபேர பகவானுக்கு உண்டான பூஜைகள் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துடைய படத்தை குபேர பகவானுக்கு மத்தியில் லட்சுமி படம் கூட வைக்கலாம் குபேர பகவான் வந்து முக்கால் அடி இருக்குது அல்லது குரே குபேர பகவானுடைய படம் வந்து அரை அடி இருக்குதுன்னு வைங்களேன் அதை விட சிறுசாக எந்த அளவுக்கு குபேர பகவானுடைய படம் இருக்கோ அதில் பாதி அளவு அது முக்கால் அளவுக்கு ஒரு பெண் தெய்வத்துடைய படத்தை வந்து அந்த குபேர பகவானுடைய காலடியில் வச்சு அல்லது கைப்பகுதியில் வச்சு வழிபாடு பண்ணணும் எப்போது தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு இந்த மாதிரி அதாவது ஆறு மணிக்கு மேலே குபேர லட்சுமி பூஜை பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த லட்சுமி படம் இருக்கணும் அதுதான் குபேர லட்சுமி பூஜைன்னு சொல்லியிருக்காங்க

அடியில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் வைக்க முடியாதவங்க குபேரர் படத்துக்கு முன்னாடி அந்த குபேரருடைய சிலைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூபா காயின்ஸ் வைக்கலாம் ஒரு ரூபா காயின்ஸ் ஒன்று வைக்கணும் அஞ்சு வைக்கணும் ஒன்பது வைக்கணும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்பத் தலைவி ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவி என்று சொல்லப்படுகிற லட்சுமி கடாட்சம் பொருந்திய அந்த குடும்பத் தலைவி கையால் ஒரு கைப்பிடி காசு அது ஒம்பது ஒரு ரூபா காசாக இருக்கலாம் இருபத்தொரு காசாக இருக்கலாம் ஏன் பதினெட்டு காசாக இருந்துகிட்டு எவ்வளவு காயின்ஸ் கையில் வருதோ அந்த மாதிரி குமுக்கல காயின்ஸை போட்டு ஒரு கைப்பிடி எடுத்து குபேர பகவானுடைய காலடியில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்போ

பொதுவாகவே அரச இலைமேதோ தளவாட இலைமேதோ வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது அதாவது அகண்ட சாம்ராஜ்யம் திரண்ட செல்வம் அதிகார யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த மாதிரி முறைகளில் லட்சுமி வழிபாடு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெறுமனே குபேர வழிபாடு கிடையாது குபேர லட்சுமி வழிபாடு தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய மனசில் நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஏற் எல்லாவற்றுக்கும் மேலாக வடக்கு முகமாக நோக்கி வற்றாத செல்வத்தை குபேர லட்சுமியுடைய அனுகிரகமும் தெய்வ கடாட்சமும் செல்வ சம்பந்தப்பட்ட யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்